வெல்கம் டு தமிழ் சினிபுட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நாக சைத்தன்யா கீர்த்தி செட்டி நடிப்பில் மே 10ஆம் தேதி கஸ்டடி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருகின்ற April 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஆரன்ஸ் அவர்களுடைய ருத்ரன் திரைப்படம் வருகின்ற April 14ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ரன் டைம் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 29 minutes படக்குழு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு யூஎஸ் ஆண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாயிருக்கு. நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா 2 திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோ மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கை நேற்று படக்குழு வெளியிட்டாங்க. முதல்ல இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ நம்ம சேனல் சார்பாக அல்லு அர்ஜுனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா 2 திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோவை நேற்று வெளியிட்டாங்க. நேற்று இந்த கிளிப்ஸ் வீடியோ ரொம்பவே இணையத்தில் வைரலானாலும் தமிழ் ரசிகர்களை இந்த கிளிப்ஸ் வீடியோ கவர்லன்னு தான் சொல்லணும். புஷ்பாவை பார்த்தா புலியே 2 அடி ஓரமாக போகும் அப்படிங்கிற மாதிரி பல கிரிஞ்சான டைலாக். அதே போல் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்னாடி வெளியான பல படங்களுடைய கதையை ஒட்டி இந்த படத்தோடைய கதை இருக்குது. புஷ்பா படமே தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்படலை. புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படலை. அதே போல் தெங்கில் புஷ்பா 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரவேற்பு இருந்தாலும் இந்த கிளிப்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்ததுக்கு பிறகு வரவேற்பு கம்மியாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. புஷ்பா 2 திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா கண்டாரா படத்துடைய சாயல் மாதிரியே இருக்குது. ஸோ புஷ்பா 2 திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் கிளிப்ஸ் வீடியோ வெளியானதுக்கு பிறகு அந்த படத்திற்கான ஹைப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் புஷ்பா 2 படத்துடைய கிளிப்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வந்து பல ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்துடைய பாடல்கள் மற்றும் டீசர் ட்ரெய்லர்லாம் இதற்கப்புறம் வெளியாகும். ஸோ அதெல்லாம் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த படம் 500 கோடி பொருள் செலவில் பேணிந்த படமாக வருகின்ற டிசம்பர் அப்படி இல்லைன்னா அடுத்த வருடம் தொடக்கத்தில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தோடைய அதிகார பூர்வ ரன் டைம் அப்டேட் வெளியாயிருக்கு. பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் வருகின்ற April 28ஆம் தேதி பேணிந்த படமாக ரிலீஸ் ஆக போகுது. இதுக்காக தான் தற்போது தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பொன்னியின் செல்வன் 2 படத்துடைய ரன் டைம் 2 hours 37 minutes. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour 19 minutes. இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் 1 hour 18 minutes. பொன்னியின் செல்வன் 2 படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்லாம் வெளியாக இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிறினாலும் இன்னும் படக்குழு பேணிந்த லெவலில் இந்த படத்துடைய ப்ரமோஷனை தொடங்கலை. கூடிய சீக்கிரமாக படக்குழு பொன்னியின் செல்வன் 1 போலவே இந்த படத்துடைய ப்ரமோஷனை தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படத்துடைய காஷ்மீர் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தபடியாக படக்குழு சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் இந்த படத்துடைய மீதமுள்ள 60 நாள் ஷூட்டிங்கை எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே சென்னையில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை படக்குழு தொடங்கியிருக்காங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த படத்தில் முக்கியமான வில்லன் ரோலில் தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே லியோ படத்துடைய ஷூட்டிங் காஷ்மீரில் நடக்கும்போது தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா தகவல் வெளியானுச்சு. ஸோ தற்போது சென்னையில் நடக்க போகிற ஷூட்டிங்கில் தனுஷ் அவர்கள் கலந்துக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தனுஷ் இந்த படத்துக்காக 15 நாட்களுக்கு மேலே கால் ஷீட் கொடுத்துருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. தனுஷ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் ஒரு சில பல பிரம்மாண்ட நடிகர்களும் கெஸ்ட் ரோலில் நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்தியன் 2 திரைப்படத்தோடைய தாய்லாந்து ஷூட்டிங் முடிஞ்சதாக படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த படத்துடைய 25 நாள் ஷூட்டிங்கை சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுக்க போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த படத்துடைய முக்கியமான சண்டை காட்சிகளை படக்குழு எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஓடிடி உரிமத்தை வாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் போட்டி போட்டுட்ருக்கிறதாகவும், இதில் நெட்ஃப்ளிக்ஸ் இதற்கு முன்னாடி எந்த ஒரு சவுத் இந்தியன் படத்துக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்க தயாராக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால் இந்த படத்தை தயாரிக்கிற லைக்கா இந்த படத்துடைய ஓடிடி உரிமத்தை நெட்ஃப்ளிக்ஸுக்கு மிகப்பெரிய தொகைக்கு விற்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கினா தென்னிந்திய படங்கள்லேயே அதிக தொகை கொடுத்து ஓடிடியில் வாங்கப்பட்ட படம் இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையையும் படைக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.